இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 135 39th question. லாஸ்ட் கிளாஸ்ல 40th question மறுபடியும் பார்த்தோம். y equal to sin x என்ற வளைவரவானது xj பொறுத்து சுழலும் பொழுது கிடைக்கக்கூடிய வளைபரப்பு காண்க, லிமிட் வந்து 0 to 5. So for that you want to find the surface area of the curve with regards about x axis. இப்ப குறிச்சிருக்கிறது என்ன குறிச்சிருக்கு, y equal to sin x. So find dy by dx. Sin x என்ன cos x dx. Now find dy 1 plus dy by dx whole square. Cos equal to root of parallel root of it. 1 plus cos square x. Now we want to find whatever is கிடைக்கக்கூடிய வளைபரப்பு காண்க. தட் மீன்ஸ் யூ ஆர் ஃபைண்டிங் த சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா வளைபரப்பு இதுக்குரிய ஃபார்முலா இன்டகிரல் ஏ டு பி 2π y dx, வேர் dx ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர் இன்டு dx. ஸோ இது சப்ஸ்டியூட் இன்டகிரல் லிமிட் இங்க என்ன கொடுத்துருக்கு 0 to 5. அதாவது இந்த 2π நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். So you write it as 2π So 2π for y you are writing sin x, then for dx you are writing root of 1 plus cos square x dx. The dx on the markam pordu. Now limit is 0 to 5. இப்ப put cos x equal to some t. cos x t அப்படின்னு அப்ப என்ன கிடைக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x minus sin x dx equal to dt or sin x dx equal to minus dt. Limit also will be changing. For x, நமக்கு x லிமிட் என்ன கொடுத்துருக்கு 0 to 5. ஸோ எக்ஸோட லிமிட் 0 to 5. ஸோ ஃபார் எக்ஸ் யூ சப்ஸ்டிட்யூட் 0. வாட் இஸ் காஸ் 0? காஸ் 0 ஈக்குவல் டு 1. தென் ஃபார் எக்ஸ் யூ சப்ஸ்டிட்யூட் 5. காஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2π. இப்போ 0 என்ன ஆயிடுச்சு 1, 5 வந்து மைனஸ் 1. தென் ஃபார் சைனஸ் dx ரவுண்ட் பண்ண ரெண்டுக்கும் சேர்த்து அங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, மைனஸ் டிடி. சோ மைனஸ் டிடி இந்த ரூட் ஆஃப் என்ன, 1 பிளஸ் டி ஸ்கொயர். ஏன்னா காஸ் எக்ஸ் நம்ம என்ன வச்சுட்டோம், டி அப்படின்னு வச்சுட்டோம். நாம இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணணும். சோ மைனஸ் இருக்கணும்னா இந்த லிமிட் அப்படியே மாத்திக்கலாம். வி நோ இன்டகிரல் மைனஸ் ஏ டு மைனஸ் ஏ அப்படின்னு மைனஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல மைனஸ் ஏ டு ஏ அப்படின்னு நம்ம அந்த லிமிட்டை மாற்றணும்னா சைன் சேஞ்ச் ஆகுது. எக்ஸ் ஆர் மைனஸா இருந்தா பிளஸ் ஆகும், பிளஸ் ஆ இருந்தா மைனஸ் ஆகும் மாறும். சோ 2π லிமிட் மைனஸ் 1 டு 1 ரூட் ஆஃப் 1 பிளஸ் டி ஸ்கொயர் இங்கே டிடி. இந்த மைனஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். நவ் இப்ப இந்த லிமிட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டி அப்படிங்கிறது ஃபார் டி இப் யூ சப்ஸ்டிட் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா டி ஸ்கொயர் மேல நமக்கு கிடைக்கும் இல்லையா. சோ நமக்கு அது ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிடுது. ஃபார் டி இப் யூ சப்ஸ்டிட் பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் டி ஸ்கொயர். சோ அந்த மாதிரி இது இருக்கும். இது நம்ம என்ன மாத்தீங்களா, 2π வந்து 2 இன்டு ரூட் ஆஃப் 0 டு 1 ரூட் ஆஃப் 1 பிளஸ் டி ஸ்கொயர் dt. We know integral minus a to a equal to twice into 0 to a provided it should be an even function. Even function rappo t equal to minus potato and that will t square a. So this equal to 4π integral 0 to 1 root of 1 plus equal to, for this we know the formula t by 2 root of 1 plus t square plus half into log of 1 plus
root of 1 plus t square, limit 0 to 1. இந்த ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்க மைனஸ் வந்துன்னா a square minus x square. இங்க ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா வேற ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா வேற ஃபார்முலா. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி 1 பை இல்லையா, இதுலயே 1 பை வரும். 1 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி 1 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நாவ் அப்ளை த லிமிட் 4 பை ஃபார் t யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் 1. அப்ப இங்க என்ன கிடைக்கும், ஹாஃப் இன்டு இங்க 1 போட்டா ரூட் 2. இந்த 2 கூட நம்ம பிகினிங்லயே வெளியில எடுத்துடலாம். அப்படி வெளியில எடுக்கிறப்ப இது என்ன ஆயிடும், நமக்கு 2 வெளியில எடுக்கிறப்ப 2 4 கேன்சல் ஆகி 2 பை அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்ப இந்த இடத்துல வெறும் t மட்டும் இருக்கும், ஸோ ரூட் 2 மட்டும் வரும். ஸோ 1 பிராக்கெட் 1 பிளஸ் டி ஸ்கொயர், 1 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ரூட் 2 பிளஸ் லாக் ஆஃப் 1 பிளஸ் இங்கே 1 போடுறப்போ இந்த இடத்துல ரூட் 2. லோயர் லிமிட் 0 போடுறப்ப என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஸோ ஆன்சர் இஸ் 2 பை ரூட் 2 பிளஸ் லாக் ஆஃப் 1 பிளஸ் ரூட் 2. ஸோ தட்ஸ் வாட் வீ ஹாவ் டு ப்ரூவ். ஸோ த ஆன்சர் ஷுட் பி ஈக்குவல் டு 2 பை ரூட் 2 then log of 1 plus root 2. அதுக்குள்ள இந்த ஆன்சர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. என்ன நிரூபிக்க அப்படின்னு இருக்கு, அந்த போர்டில் எடை இல்லாததுனால எழுதி. அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. தேங்க்யூ.